வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிரம்மச்சரிய பயணத்திற்காக 90 நாள் சேலஞ்ச் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறோம். நேற்றைய தினம் வந்து சில கிரவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சகோதரர்கள், எந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது முதல் நாளிலிருந்தே நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான சகோதரர்கள் நம்முடைய இந்த பிரம்மச்சரிய பயணத்தில், அதாவது நம் உயிர் அணுக்களை, நம்முடைய எல்லாமுள்ள இறை ஆற்றலை, ஆண்களுக்காக இறைவனால் அளிக்கப்பட்ட இந்த கொடையை, நம்முடைய உயிர் அணுக்களை நாம் இன்னும் ஒரு ஒரு பருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக நம்முடைய உயிர் அணுக்களாக மாறுது. நான் எதுலேயோ படித்த ஞாபகம்ங்க, நாம் இன்னும் ஒரு ஒரு கணக்கு ஒரு ஒரு பருக்குமே ஏற்கனவே இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தா இதில் ஒரு அதிசயம் என்னென்னாங்க, நாம் இன்னும் ஒரு ஒரு பருக்குமே இறைவனாகவே மாறுது ஆச்சுங்களா. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க உயிர் அணுக்களை, பிரம்மச்சரிய ஆற்றலை வெற்றிகரமாக கடந்துட்டு போகிறதுக்கான 9வது சீசன் இன்னைக்கு நாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். பல சகோதரர்கள் அபரிமிதமாக மெயில் வந்துட்டே இருந்துச்சுங்க, மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. சரி, ஏற்கனவே 8 சீசன் முடிஞ்சிருக்கு, பாருங்க பாருங்க நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் சகோதரர்கள் லைவில் தினம் 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 கூடவே பயணிச்சா எளிமையாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சகோதரர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆகவே நீண்ட நாள் கழித்து பல பல இடையூறுகள் எல்லாமே தாண்டி மீண்டும் ஆரம்பிக்கிறோம். இந்த பயணம் வந்து 90 நாள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நீண்ட தூர இலக்கை வைத்து கொண்டு, அந்த நீண்ட தூர இலக்கையும் பார்த்துட்டு போக முடியாது. நான் வந்து டெல்லி போகிறேன் அப்படின்னா டெல்லி வரைக்கும் எனக்கு வெளிச்சம் தெரியாது. டெல்லி போயிடுறேன் அப்படிங்கிற கற்பனையிலேயே இருந்தால் நான் டெல்லி போயிட முடியாது. ஆனால் எனக்கு முதல்ல நான் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், முதல் நாள் கடக்கணும். இங்கிருந்து என்ன பண்ணணும், நான் பஸ் ஸ்டாண்டு போகணும், இங்கிருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும், இங்கிருந்து நான் வந்து ஏர்போர்ட் போகணும். இந்த மாதிரி நான் அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் இது போல் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய் தான் நான் அங்கே டெல்லி போய் ரீச் ஆகும். அது மாதிரி நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளும் நம்ம பிரம்மச்சரியத்தை கடக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒரு க்ஷணத்தில் 1500 உயிரணுக்கள் நம் உடலில் உற்பத்தி ஆவதாக தற்காலத்தில் வணிக மருத்துவம் சொல்லிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த வணிக மருத்துவமே இந்த அளவுக்கு சொல்லும்போது நாம என்ன பண்ணணும், ஒரு நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றிட்டீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால், எத்தனை கோடி உயிரணுக்களை நம்ம காப்பாற்றுறோம்னு நினச்சிக்கோங்க. ஆகவே ஒரு ஒரு நாளும் நம்ம பிரம்மச்சரியத்தை கடந்து வர்றதே அந்த அவ்வளவு மனிதர்களை, அவ்வளவு உயிர் அணுக்களை நாம் விரயம் செய்யாது நமக்குள்ளாக சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்குள்ளே கிடைக்கணும், கிடைக்கும், அதுதான் உண்மை. ஆனால் உயிரணுக்கள் உயிரணுக்களாக மட்டுமே போயிட்டுருக்கா, விந்து சக்தி மூலமாக மட்டும்தான் போகுது அப்படின்னா இல்லை, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுது. ஐம்புலன்கள் வழியாகவும் ஆற்றல் போயிட்டே தான் இருக்குது, ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன், அதாவது கண்கள் வழியாக, காது வழியாக, பார்வை, அந்த சுவாசத்தின் வழியாக, சுவை சுவையான உணவுகள் சாப்பிட்றதுனால, உடல் இயக்கத்தின் மூலமாகவும் அந்த உயிர் அணுக்களானது வந்து காந்தமாகவும், அடுத்தது மனமாகவும், மனதின் வழியாக புலனாகவும், அடுத்த உடல் இயக்கமாகவும் போயிட்டே இருக்குது. இந்த ஆற்றலை நாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம பியூரிஃபை ஆகிட்டே வருவோம். அதுதான் வந்து நம்முடைய சித்தர்களெல்லாம் சொல்லுவாங்க, இந்த உடல் என்பது பஞ்சமுக தீபம் ஆச்சுங்களா. இப்போ நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் பஞ்சமுக தீபம் போல 5 புலன்கள் வழியாக அந்த தீபம், அந்த ஆற்றல் விரயமாயிட்டே இருக்குது. விரயமாயிட்டே இருக்கிறதன் மூலமாக நம்மிடம் இருக்கும் அதில் எண்ணெயாக இருக்கும் உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக தான் எண்ணெய் அப்படிங்கிறது உயிரணுக்களை எடுத்துக்கிட்டால், பஞ்சமுக தீபத்தில் இருக்கும் 5 புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், இந்த இனப்பெருக்க செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஒரு புலன்களோடு ஆற்றல் நாம் நார்மலாகவே எரிஞ்சு 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 நம்முடைய உயிரணுக்களை தான் விரயம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போது முடிந்த அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 3 மோடு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 மணி நேரம் ஆயினும் குறைந்தபட்சம் எனக்காக இந்த வீடியோ பார்க்குறேன், பிரம்மச்சரி வீடியோ பார்க்குறேன். ஒன்று, அடுத்தது உடற்பயிற்சி, வாக்கிங், என்னென்ன இருக்குது, நீங்கள் எதோ மன்றத்துக்கு போகலாம், எதோ மதத்தில் இருக்கலாம், என்னென்னவோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்காகத்தானே, உங்களை கவனிக்கிறதுக்காகத்தானே. உங்களை கவனிப்பதற்காக இருக்கும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஆயினும் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு ஆச்சுங்களா. உடற்பயிற்சி எதுவாக இருக்கட்டும், ஜிம்மு ஓகே எடுத்துக்கோங்க, ஆனால் அறிவுக்கு விருந்து வைக்கிற விஷயமாக மற்ற விஷயங்கள் என்னென்னவோ இருக்கும் அது வேண்டாம், அது வந்து இதில் சேர்த்தக்கூடாது சரிங்களா. நான் வந்து உட்காந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறேன் ஆச்சுங்களா, இந்த வணிகம் வெளி ஆற்றல் விரயம் வெளியும் வெளியில் விரயம் செய்கிற விஷயங்கள் வேண்டாம். இந்த 2 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம்
நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக 90 நாட்கள் ஒரு ஒரு நாளுமே மனதில் உறுதி எடுத்துக்கொண்டே வந்தால் மட்டும்தான் கடந்து வந்து சேரவே முடியும். ஆகவே சகோதரர்கள், இது சாதாரண நோ ஃபேபுக்கு இது. அடுத்தது பிரம்மச்சரியம், ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் 4 மணி நேரம். இது போல் இது 4-3 கேட்டகரியாக நான் சொன்ன விஷயங்களை நேற்றைய வீடியோலேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க, உறுதி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி முதல் நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதி 90 நாள் வரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஒரு நாள் அதிலிருந்து தவறுனீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த நாள் கிட்டத்தட்ட பிரம்மச்சரியத்தை காப்பது 50% தான் வாய்ப்பு. ஏன்னா அந்த அந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து நீங்கள் விலகும் போதெல்லாம் இந்த சுழலில் சிக்கிக்கொள்ளும் மிக அதிக வாய்ப்பு உண்டு. ஆகவே எல்லா விஷயங்களையும் என்னென்ன மாதிரியாக எடுத்துகிட்டு வரணுன்ட்டு நேற்றே விலகியிருக்கிறதுனால நேற்றைய வீடியோ பார்த்துக்கோங்க. அப்புறம் பூஸ்டர் புத்தகம், நாம் வந்து பூஸ்டர் புத்தகம் சொல்கிறேன் என்ன சார் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இதில் ஒரு சின்ன குழப்பம் என்னாச்சுன்னு வைங்களேன், நான் புத்தகம் வந்து பிரம்மச்சரியத்திற்காக 2 வருடமாக பேசிகிட்டே இருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெயர்கள் சகோதரர்களிடம் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லி அது நிறைய பெயர் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது வந்து சீக்ரெட் ஆஃப் பிரம்மச்சரியா, மை சீக்ரெட், சித்தா ஹாப்பி, அடுத்தது வந்து எனர்ஜி சேவ் பிரம்மச்சரியா, மேக்னட்டிக் எலக்ட்ரிக் எனர்ஜி, பார்த்தீங்க அப்படின்னா சித்த பிரம்மச்சரிய வாழ்க்கை, சித்த ரகசியம், பிரம்மச்சரியம், நமது ரகசியம், பிரம்மச்சரிய ரகசியம், ஆற்றல் கிரகித்தல் நூல், ஆற்றல் சேமிப்பு நூல், உயிர் சக்தி சேமிக்கும் நூல், முன்னேற்றும் ரகசியம், ஆனந்த வாழ்க்கை, பிரம்மச்சரிய ஆற்றலும் சேமிப்பும், இது மாதிரிங்க உலகை வெல்லும் பிரம்மச்சரியம், கலியுகத்தை கடக்க பிரம்மச்சரியம் காக்க, தி பவர் ஆஃப் செலிபசி, பிரம்மச்சரியத்தின் மகத்துவங்கள், பிரம்மச்சரிய லைஃப் ஸ்டைல், தி ஆர்ட் ஆஃப் செலிபசி, செலிபசி பூஸ்டர். இப்படி புத்தகத்துக்கு நான் கொஞ்சம் தான் படிச்சேன்னா நிறைய இருக்குதுங்க, இது படிச்சுட்டு இருந்தால் டைம் போயிடும். இவ்வளவு பெயர்களை நீங்கள் சொன்னதுதான் சகோதரர்கள் கமெண்ட்ஸில் நம்ம எழுத போகும் புத்தகத்துக்கு சொன்னது. இது எப்போங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாலேயே. ஸோ அதை வந்து நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே வந்தேன். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனு, அப்புறமேல் வந்து சகோதரர்கள் அங்கங்கே புத்தகமாக எழுதுனோம்னா ஒரு சிலருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுனால நாம் வந்து அதை வீடியோ பாட்காஸ்ட்டாக போட்டுடலாம்னு முடிவு பண்ணிவிட்டு இன்றைய தினம் முதல் இந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோ பாட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும் ஆச்சுங்களா. ஒரு ஒரு நாளும் இந்த செலிபஸி புத்தகத்தை நான் எழுதிய விஷயங்களை உரைநடையாக ஆட் பண்ணியிருப்பேன். சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு பிரம்மச்சரிய இந்த பயணத்திற்கு நீங்கள் அவங்கள ஒரு சிறு தூண்டுகோலாக அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா உள்ள ஒருவேளை நீங்கள் சொல்லி அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் நம்ம சேனல் பார்க்க சொன்னீங்கன்னா அதன் மூலமாக அவர்கள் சேமிக்கும் உயிரணுக்கள் உயிராற்றல் அது இறைவனை அவர்கள் சேமிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையே மாறும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும். பிடிப்பு அப்படிங்கிறதே இறைவனை பிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும், அது பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டுமே உண்டு அப்படிங்கிறது இது பார்த்துட்டு இருக்கிற பலருக்குமே தெரியும். ஆகவே சகோதரர்களே முடிந்த அளவு நண்பர்கள் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், அவ்வாறு நீங்கள் சொல்கிறது மூலமாக உங்கள் நண்பர்களும் சகோதரர்களும் வலிமை அடைஞ்சா அந்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கே வரட்டும் ஆச்சுங்களா. நீங்கள் இன்னும் பிரம்மச்சரியத்தில் வலிமையாயிட்டு வருவீங்க. நான் ஏன் வந்து எவ்வளவு சீசன் போனாலும் எவ்வளவு நாள் கடந்தாலுமே வந்து திரும்ப திரும்ப நம்ம சேலஞ்ச் மறுபடியும் ஆரம்பிக்கிற காரணம் இதில் இன்னொரு செல்ஃபிஷ்னஸ் உண்டு ஆச்சுங்களா. என்ன காரணம்னா பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணும் சகோதரர்களோடு இணைஞ்சு கூட்டிகிட்டு போகிறதன் மூலமாக இறைவனின் ஆசீர்வாதம் எனக்கு கூட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஆச்சுங்களா ஆச்சுங்களா. இது வந்து அதற்காக தேவை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் எது ஒரு கருவியாக போயிட்டே இருந்தாலுமே நான் சகோதரர்களிடம் சொல்கிற விஷயம் இதுதான். நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் சொல்லுவார் புலால் உண்ணாமல் இருப்பவர்களை எல்லா உயிர்களும் தொழும் அப்படிம்பார் ஆச்சுங்களா. இப்போது அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, இந்த மாதிரி அசைவம் உண்ணாமல் இருக்கிறவங்கள எல்லா உயிர்களுமே தொழும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் பிரம்மச்சரியத்தை காத்து அதை காப்பதற்காக மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்கிறதன் மூலமாக மற்றவர்கள் தங்கள் உயிரணுக்களை காக்கும்போது அந்த இறைவனின் ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதுக்கு வந்து முதல்ல நாம் ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு சில சமயம் நாம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் அது பழியாது ஆச்சுங்களா. ஆகவே அது கேட்க மாட்டாங்க. ஆகவே நம்மை வலிமைப்படுத்துறதுலேயும் முக்கியத்துவம் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்வி பதில்கள் நிறையா இருக்குது, அதையும் வேக வேகமாக இன்னைக்கு பார்த்து முடிச்சுட்டு அடுத்து செலிபஸி புக் பார்த்துட்டு இன்றைய தினத்தை வந்து நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். கார்த்திக் சரண் அப்படிங்கிற நம்ம சகோதரர் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கலாங்க. வலியும் வேதனையும் யாம் அறிவோம், 100 நாட்கள் கடந்தால் ஆனந்தம், அதற்கப்புறம் செய்யும் ஒரு ஒரு சுய இன்பமும் உடல் அனைத்திலும் கத்தியால் விஷம் பாய்ந்ததைப் போல உணர வைக்கும் தீர்வு செலிபஸி வித்
இன்ஃபினிட்டி ஹார்ட் மோர், வேற லெவல் வாட்டர் ஃபாஸ்டிங், வேற லெவல் ஃப்ரூட் ஃபாஸ்டிங். 90 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தால் அனைத்தும் சரியாக வரும், ஃப்ரூட் ஒன்லி ஃபாஸ்டிங் இருந்தால் சரியாக வரும். வாழ்க வளமுடன். சகோதரரின் கருத்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மைதானுங்க, அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஒரு சைக்கிள் ஓட்டுறோன்னு வைங்களேன், பயமாக இருக்கும், எங்கேயாச்சும் டக்கு டக்குன்னு ரெண்டு டக்கு அடிப்போம், விழுந்துருவோம் பயத்தில், கால் கீழே ஊனிகிட்டே இருப்போம், முடியாது, ஐயோ என்னப்பா அது ரெண்டே ரெண்டு சக்கரம், சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துட்டா தானாக விழுகுது, அந்த மாதிரி சைக்கிள் தான் நம்ம போகிறோம், எப்படி நம்மளால ஓட்ட முடியும்னு பயந்துட்டு இருப்போம். அதே ஆனால் ஒரு 10 நாள் 20 நாள் ஓட்ட ஓட்ட என்ன ஆகுங்க, ஐயா கையை விழிச்சு கையை விட்டுட்டு அந்த ஹேண்டில் பாரை விட்டுட்டு ஓட்டுவாங்க, அந்த அளவுக்கு மன உறுதி வந்துடும். இந்த மாதிரி பிரம்மசரி பயணத்தில் ஆரம்பகட்டம் தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸு. ஒரு 48 நாள் ஒரு 90 நாள் கடந்ததுக்கப்புறம் இந்த சைக்கிளை கையை விட்டுட்டு போகிற மாதிரியாக நமக்கு கண்ட்ரோல் கிடச்சிரும். அந்த பிரம்மசரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகும்போது மட்டும்தான் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, ஃப்ரூட் ஃபாஸ்டிங்னாலும் சரி, வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும், அதற்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது முதல் கொண்டு எல்லா வகையான ஒரு தெளிவுமே அப்போ தான் கிடைக்கும். அதுவரை நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும், பேசுவது ஒன்றாக இருக்கும், செயல்படுவது ஒன்றாக இருக்கும், நம்மளே நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டோம் ஆச்சுங்களா. ஆகவே நம்மை நாம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள பிரம்மசரியத்தில் வலிமையாக ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது அடிப்படை. இந்த சகோதரரின் இந்த பதிவோடு அடுத்த கேள்வி பதில்குள்ளே போயிடலாங்க. வை திஸ் லைஃப், ஆனால் மை ஏஜ் இஸ் 27, எதை நோக்கி போகிறதுனே தெரியல, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, செலிபஸியில் 20 நாள் இருக்கேன், சூசைட் பண்ணக்கூட ஒரு 5 to 10 minutes தான் கஷ்டமாக இருக்கும் டு சாகிறதுக்காக. பட் லைஃப்பில் ஒரு கோல் வச்சுட்டு அதில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் எல்லா இல்லை முடியாததையும் முடியுமா முடியாதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயும் இருக்கிறது, யாராவது என்ன தாழ்வாக பேசினா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், முடியலைன்னா கொரோனாவில் 3வது அலையில் செத்துட்டா கூட பரவாயில்ல போல் இருக்குது, பேரண்ட்ஸு சின்ன வயசுலேயே என்னை விட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நினச்சா செத்துடலாம் போலவே இருக்கேன்னா ஒன் டே ட்ரூலி நான் அது பண்ணிடுவேனாட்டு இருக்கு. இன்டர்நெட் வந்தது நான் வந்ததில் இருந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. பட் நார்மல் லைஃப் வித்தவுட் பிஸி லைஃப் வித்தவுட் இன்டர்நெட் எமோஷன்ஸ் என்னை போல் பல பேர் மிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த வேர்ல்டே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கடவுளை நினச்சாலே கோபமாக வருது, ரொம்ப ஏஜ் ஆனவங்களை பார்த்தா எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ ஏஜ் வரைக்கும் லைஃப்பில் போராடி வந்து இருக்காங்கன்னு யோசிக்க தோணுதுன்னா வாழ்க வளமுடன். கன்க்ளூஷன் வேற போட்டிருக்கிறாரு, என்ன கன்க்ளூஷன் போட்டிருக்காருன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. சகோதரரே, வாழ்க்கையை என்னடா வாழ்க்கைன்னு யோசிச்சுன்னு வைங்களேன், உரிக்க உரிக்க ஒரு வெங்காயத்தை எடுத்து என்னடா வெங்காயம் இதுக்குள்ளே என்னடா இருக்குதுன்னு உரிச்சா தோல் வரும், உரிச்சா கடைசியில் அதாவது இருக்குமா, ஒன்றுமே இருக்காது ஆச்சுங்களா. இதுதான் வாழ்க்கை, ரியாலிட்டியே இதுதான். ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும், பெருசான ஸ்கூல் முடித்தா அது சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் திரு காதல்னால் அதுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு செட்டில் ஆகிட்டோம் இன்பத்திலேயே உலகம்னு நினைப்போம், அப்படி இல்லை. அதுக்கப்புறம் திருமணம், அப்போ எது எதெல்லாம் நம்ம அப்புறம் எல்லாமே நம்ம சேர்த்திட்டே வருவோம், எது எதெல்லாம் சேர்த்துறோமோ அது எல்லாமே நமக்கு பகையாகவும் எதிராகவும் மாறும், நமக்கு அதன் மூலமாகவே துன்பமும் வரும், இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒன்றில் முடிவாச்சும் கிடைக்குதா உச்சகட்ட இன்பம் அப்படின்னா கிடைக்காது, போயிட்டே இருக்கும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த போயிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில் நமக்காக நம்மை உணர்ந்து அந்த போர் அடிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த போர் அப்படிங்கிறது நீங்கள் இறைவனின் நெருக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம், இறைவனுக்கு அருகில் இருக்கோம்னு அர்த்தம். அந்த சமயங்களெல்லாம் நீங்கள் தவம் செய்கிறக்க ஆரம்பிச்சிருங்க. சரி எப்படி இருந்தாலும் நான் மரணமடைய போகிறேன், உயிர் போகட்டும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க இல்லைங்களா. சரி ஏன் நான் தவம் செஞ்சு உயிரை போக்கிக்கூடாது, நான் சொல்கிறேன் ஃப்ளாட்டாக, ரமண மகரிஷியே மரணத்தில் மரணத்தின் மூலமாக தான் ஞானம் அடை மரணம் மரணமடைந்தது போல இருந்திருந்தே ஞானம் அடைஞ்சதா சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் உயிர் போக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்கன்னு வைங்களேன், நம்முடைய தமிழர்கள் பண்பாடு வடக்கிருத்தல் முறை பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழன் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க, உணவு வேண்டாம் தவத்திலேயே இருக்கிறேன், வடக்கு திசை நோக்கி இமயமலை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து அப்படியே இருக்கலாம் ஆச்சுங்களா. அது அந்த மாதிரி நான் நிறைய தடவை இருந்திருந்து பார்த்துருக்குறேன், இப்போ எதுவுமே வராதுங்க. ஒரு சில சமயத்தில் பெங்களூரில் இப்போ வேலைக்காக ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடிங்க இருக்கும்போது அங்கே போய் உட்காந்துருக்கும்போது நிறுவனத்தில் இருக்கிற அந்த ப்ரெஷரு, ஏன்னா ப்ரெஷர் மீன்ஸ் வந்து நாம் ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜராக அங்கே இருக்கிறோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக தலைமை நம்மக்கிட்ட என்ன பண்ணும், ஒரு 1000 பேர் நமக்கு கீழே இருக்காங்க, நமக்கு கீழே வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர் கீழே பல சில மேனேஜர்கள், அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர்கள் சூப்பர்வைசர்கள் அப்படி நிறைய இருக்காங்க. நம்முடைய தலைமையாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது இந்த ரத்தத்தை அட்டை பூச்சி போல் உறிஞ்சி வேலை வாங்க சொல்கிறது ஆச்சுங்களா. ஆனால் அந்த வேலை வாங்கிறது நமக்கு பிடிக்கல, பொருந்தலை,
ஆச்சுங்களா, மனிதர்கள் தானே, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்ற அந்த ப்ரெஷர், நான் அது ஒரு 4-5 மாதம் கூட என்னால் செய்ய முடியல, நான் விட்டுட்டேன். அது அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போதுங்க ஈவினிங் வந்து வேலை விட்டுறலாமா செய்யலாமா, விட்டுறலாமா செய்யாத 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க செய்யலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் இரவு வீட்டுக்கு வந்தால் நைட் சாப்பிட பிடிக்காது, சாப்பிட மாட்டோம். அப்போது கண்ணை மூடி கொண்டு இறைவா இப்படி போய் 1000 பேர் ப்ரெஷர் பண்ணுறக்கு என்னை இப்படியே நீ எடுத்துக்கோ, தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு வடக்கு திசையில் நோக்கி உட்காந்து நான் வடக்கு இருத்தல் என்னை கூப்பிட்டுக்கிறேவா அப்படியெல்லாம் நான் உட்காந்துருக்குறேங்க நிறைய நாள். ஆனால் இறைவன் அப்படி கூப்பிட மாட்டார், நம்ம தவத்திலேயே உட்காந்துருப்போம். அப்படியே பார்த்தா கொஞ்சம் நேரமாக ஆக மறுநாள் காலை வந்துடும், சரி நம்ம இல்லைன்னா நம்ம இடத்துல இன்னொருத்தரை போட்டு அவங்கள ப்ரெஷர் தான் பண்ணுவாங்க, நாம் முடிஞ்ச அளவுக்கு போய் மேனேஜ் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு போய் மேனேஜ் பண்ணலான்ட்டு 4-5 மாதத்தை கடத்தின மாதிரி இருந்ததுங்க. இது ஒரு சூழல் நான் சொல்கிறேன், ப்ரெஷர் வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்போது போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம மன அளவில் வந்து நமக்கு தெளிவில்லாமல் நம்ம போகிறது தான். நம்ம உண்மையில் என்னன்னு கேட்டால் இந்த வாழ்க்கை என்னன்னு கேட்டால் இந்த க்ஷணத்தில் இந்த நொடியில் நம்ம உணர்ந்து வாழ்கிறது மட்டும்தான் ஆச்சுங்களா. இந்த உடல் கிழச்சி நம்ம வர்றதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆயிருக்குன்னு நமக்கே தெரியாது, எத்தனை கோடான கோடி, 33 கோடி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அளவே கிடையாது. இந்த உடல் கிடச்சி வர்றதுக்கு இத்தனையும் கிடச்சி வந்ததுக்கப்புறம் இந்த உடலுக்கு தன்னை உணர்ந்துக்கிறதுக்கு கிடச்சிருச்சு இல்லையா, இந்த பொக்கிஷம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பொக்கிஷத்தை உணர்றதுக்கு நமக்கு ஆற்றல் வேணும், உணர்றதுக்கு நமக்கு ஆற்றல் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பிரம்மச்சரியத்தை கடந்துட்டு இருக்கோம். இப்போது ஒரு ஒரு நாளும் வந்து நம்முடைய ஆற்றலை இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். எப்படி? ஆழ்ந்த நிலையில் இறைநிலையில் நம்ம தவ முறைகள் பயிற்சி முறைகள் முடிஞ்சளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் மட்டும் இல்லை பலரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல் சில தவ முறைகள் உங்களுக்கு செட் ஆகி வர்றதை நீங்கள் ஆழ்ந்து செஞ்சுட்டே வாங்க. இறைவனுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, நீங்கள் தவம் செய்கிறீங்க அப்படின்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்து பின் செல்பவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அவம் செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கையில் இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். தவத்துக்கு மாறினீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்படையும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது, அண்ணா என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல, நானும் செலிபஸை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். நான் லாஸ்ட் 5 வருஷமாக சுய இன்பம் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் என்னோடய வயசு 21, இந்த டைமில் செலிபஸை ஃபாலோ பண்ணால் தான் லைஃப்பில் விக்டரி ஆக முடியும். அப்புறம் எனக்கு இன்னும் 4-5 வருஷத்தில் கல்யாணம் வேறு ஆக போகுது, சுய இன்பம் பண்ணுறதுனால என்னால் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல. இந்த இதில் இருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் எனக்கு சொல்யூஷன் தரணும். தினம் தினம் நம்ம இப்போ பிரம்மச்சரி சேலஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி முதல் நாள் சகோதரரே வலிமையோடு மன உறுதியோடு கூடவே பயணிச்சுடுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நீங்கள் டே செட் பண்ணிடுங்க. 3 கேட்டகரி நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு 20 வயசு தான் ஆயிருக்கு, 21 வயசு தான் ஆயிருக்கு. நீங்கள் வந்து அந்த மாடர்ன் மோடு இடைப்பட்ட மோடு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்கள் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. 3 மணி நேரம் ஆயினும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி யோகம் தியானம் செஞ்சுட்டு முத்திரை பயிற்சியெல்லாம் போட்டுட்டு உங்களை உறுதி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்மளை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு 48 நாள் கடந்துருச்சுன்னா இந்த குப்பை எனக்கு தேவையானு தோணும். 90 நாள் கடந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்கள் மீதும் பெரிதாக வலிய போய் அந்த அலைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியானதெல்லாம் இல்லாமல் போயிடும். இது சிறு வயசு, இன்னும் 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு உடல் வளர்ச்சியே இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் வந்து இதுலேருந்து விடுபட்டு தான் ஆகணும், நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதாவது நமக்குள்ளேருந்து மனமாக வெளிப்பட்டு வர்றதே இறைவன் தான், உங்களுக்கு இறைவனே உங்களுக்கு வழி சொல்லிட்டாரு எப்படியாச்சும் வெளியில் வரணும்னு. இப்போ அதுக்கான பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். தொடர்ந்து வீடியோ பாட்டு வாங்க, தினம் 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 மன உறுதியோடு நாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இந்த பிரம்மச்சரிய பயணத்தை இந்த அடுத்த 90 நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா இறைவனாலேயே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பான்னு நினச்சி மன உறுதியோடு கடந்து வாங்க சகோதரரே. வாழ்க வளமுடன், நிச்சயமாக உங்களால் முடியும். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்கோம், பொங்கல் முடிஞ்சு சில நாட்களில் சில வாரங்களில் இந்த இப்போ சேலஞ்சு முடியும். ஸோ இதில் நியூ இயர் வரும், கிறிஸ்மஸ் வரும், அப்புறம் இந்த 90 நாள் சேலஞ்செல்லாம் முடிந்த பிறகு இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தால் அடுத்தடுத்து பண்டிகைகள் உங்களுக்கானது வரும். ஆனால் இந்த 2021 முடியும் போது வலிமையான மனிதராக நம்ம இருக்கணும் ஆச்சுங்களா. நம்ம கம்யூனிட்டியில் நாங்கள் செலிபஸியில் இருக்கப்பா அப்படின்னா 4 பேர் நம்மளை மதிக்கிற அளவில் வலிமையாக மாறணும். அதற்காகத்தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். முடியாதுன்னா முடியாது, முடியும்னா முடியும், இவ்வளோதான் ஆச்சுங்களா. முடியும்னு இறங்குங்க, நான் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கேன் ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறையாற்றலே எவ்வளவு சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் இணைஞ்சு நம்ம போயிட்டுருக்கோம். ஆகவே மன உறுதியோடு வாங்க. கேரளாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து பலரும் பார்க்குறாங்க, மெயிலெல்லாம் பண்ணுறீங்க.
தமிழ் மொழியை புரிந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. எனக்கு அந்த மொழிகள் தெரியல, ஆங்கிலத்தில் சேனல் ஓப்பன் பண்ணலான்னா அது ஒரு சில தடையால் நிறுத்தி வச்சுட்டோம். இந்த 90 நாள் சேலஞ்சையும் பூஸ்டர் புத்தகத்தை முடிக்கும் வழிகளையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் கூடவே பயணிச்சுட்டு வாங்க. ஒத்த சிந்தனையுடைய ஒத்த எண்ணங்களுடைய மக்களோடு இணைஞ்சு பயணிக்கும் போது விரைவில் வெற்றியடைய முடியும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, இன்னைக்கு 85 நாள் வந்துருச்சு, அட்ஜஸ்ட் எல்லாம் வர்றதில்லை, எல்லாமே புதுசாக இருக்குது. பட் அப்போது அப்போது இங்கே இருக்கிறவங்க என்ன இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷன் நோ ஃபேப்பில் வருது, இதை அட்ஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் வந்துருச்சு ப்ரோ. பட் நான் பேசுகிறத ஒரு சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க, மோஸ்ட்லி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நோ ஃபேப் 180 டேஸ்க்கு அப்புறம் இது சரியாகுமா ப்ரோ? ப்ளீஸ் கிவ் மீ சொல்யூஷன். அதாவதுங்க, 180 டேஸ் கடந்ததுக்கப்புறம் இவங்க நம்ம பேசுறது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட எதுவுமே பேசாமையே நம்ம காரியத்தை சாதிச்சுட்டு போகிறதுக்கான பக்குவம் வந்துடும் ஆச்சுங்களா. அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, சாக்ரட்டிஸ் அவர் மிகப்பெரிய ஞானி. சாக்ரட்டிஸ் எல்லாம் வந்து பிரம்மச்சரியத்துக்காக மிக ஆழமான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் இனப்பெருக்க செயல்பாடுகள் ஈடுபடணுங்கிற அளவுக்கு பிரம்மச்சரியத்தை தூக்கி பிடித்த மிகப்பெரிய ஞானிகள் அவர் ஒருத்தர். ஆனால் அவருக்கு வாய்த்த மனைவி எப்படி தெரியுங்களா? குரு வேதாத்ரி மகர்ஷி தான் அழகாக ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அவர் வந்து ஆசிரமத்தில் உட்காந்துருப்பார், அவரை சுற்றி மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரின் வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னா குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து டமார்னு அவர் தலையில் ஊற்றிடுவாங்களாம். மாணவர்கள்லாம் ஆச்சரியமாக பயந்துக்குவாங்க, என்னடா அது சாக்ரட்டிஸ் தலையிலேயே கொண்டு வந்து தண்ணி கமுத்துறாங்களே அப்படின்னு. அதுக்கு சாக்ரட்டிஸ் சிரிச்சுட்டே சொன்னாருங்களாம்மா, ஏன்னா வாழ்க்கை துணையாக இருந்தவங்களுக்கு காசு வேணும், பணம் வேணும், இந்த ஆள் இப்போ என்னன்னா அது ஆசிரமத்தை போட்டுட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறன்ட்டு வெட்டியாகவே இருக்கிறாருன்னு ஒரு கோவை நேரம் திட்டிகிட்டே இருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கு சாக்ரட்டிஸ் தான் சொல்கிறாரு, இத்தனை நாள் திட்டி திட்டி இடி மட்டும்தான் இடிச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு மழையும் வந்துருச்சு அப்படின்ட்டு. அவ்வளோ வலிமையான சாக்ரட்டிஸ் போன்ற ஞானிகள் இன்னும் காலத்தால் அவர் பெயர் அழியாமல் இருக்கு. அவ்வளோ வலிமையானவருக்கே வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்காங்க, இப்படி தான் இருந்திருக்காங்க. புத்தரெல்லாம் புத்தராகட்டும் ராகவேந்தரர் ஆகட்டும், இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் இந்த இனப்பெருக்கு செயல்பாடுகளை சிக்கிக்குவோம், இறைநிலை நோக்கி நெருங்கிறதே தன்னுடைய லெவலுக்கு அது செட் ஆகாதுன்னு தெரிச்சு வெளியிலேலாம் வந்திருக்காங்க. ஏன் அவங்க நினச்சதெல்லாம் சரி பண்ணி அப்படியே போக முடியுதா? இல்லை, இதுதான் இயல்பு. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரில் இருப்பவர்களுக்கு உள்ளிருந்து வெளிவருவதும் இறைவன் தான், அவர்கள் எண்ணமாக வருவதும் இறைநிலை தான். அப்போது அதை வந்து நாம் போயிட்டு இறைவனையே நாம் போய் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அதனோடு ஒத்து சேர்ந்து போகிறதுக்காக நாளுக்கு நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வாங்க, மனதளவில் அவங்கள வாழ்த்துங்க. வாழ்த்திட்டே வந்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைச்சி வருவாங்க, இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, உங்கள் கூட வாழ மாட்டாங்க, உங்கள் முன்னாலேருந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் தரமாட்டாங்க. அதே சமயத்தில் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஆட்கள் உங்களுக்கு தகுந்தது போல் வந்து வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இந்த நிலையும் மாறும், இதுவும் கடந்து போயிட்டே தான் இருக்கும் வலி. ஆனால் நம்ம கூட இறைவன் அதிகரிச்சுட்டே வர்றார். இறைவன் நம்முடைய ஆற்றலாக, நம்முடைய உயிரணுக்களாக, சிவமாக, இறைவன நமக்குள்ளே அதிகரிச்சுட்டே வர்றதுனால ஒரு ஒரு நாள் பிரம்மச்சரியத்திலையும் நாம் வலிமை அடைஞ்சிட்டே போகிறோம். விவேகானந்தர் என்ன சொன்னார், ஒரு ஒரு நாளும் நம்மை நாம் வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவே பிறந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போது நம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய வலிமை, அந்த ஊக்கமே போதும். அடுத்தவர்களை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை, அவர்களால் ஏற்படும் விளைவுகள் நம்மை பாதிக்காது ஆச்சுங்களா. நம்மை பாதிக்க செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகள் சமுதாயத்தில் எதுவும் நிகழப்போவதும் இல்லை, நிகழ்ந்தாலும் நம்மை பாதிக்காது. அந்த அளவில் நீங்கள் பிரம்மச்சரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதற்கான சில பயிற்சி முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. நம்மக்கிட்ட சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய இரும்பு இருக்கலாம், புரிஞ்சுதுங்களா. ஒரு ஒரு பூமி தோண்டிங்கன்னா டன் கணக்கில் இரும்பு கிடைக்கும். அந்த டன் கணக்கில் கிடைக்கிற இரும்பை வச்சுட்டு நம்ம குழம்பு எடுக்க முடியாது சட்டையிலிருந்து. அது மாதிரி நமக்கு பிரம்மச்சரி ஆற்றல் அபரிமிதமாக இருக்கலாம், சேர்த்திட்டே வரலாம். அதே சமயத்தில் நமக்கு ஒரு கரண்டி தான் தேவை இந்த சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற அந்த குழம்பில் இருக்கிற அந்த கரண்டியில் குழம்பு எடுக்கிறதுக்கு. அப்போது நமக்கு சிறு கரண்டிகளும் தேவைப்படும். அதுக்காக பிரம்மச்சரியங்கள் மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தாலுமே இந்த புற உலகத்தை சமாளிப்பதற்காக சில சில பயிற்சிகளை நாம் நல்லா ஆழ்ந்து செஞ்சுட்டு வரும்போது அதுக்கான டெக்னிக்ஸு அதெல்லாமே நீங்கள் கற்றுக்கொண்டே வரலாம். நம்ம பயிற்சி முறைகளையும் ஓரளவு உண்டு, நிறைய மனம் சார்ந்து நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். மனம் சார்ந்து இன்னொரு பயிற்சியை கூட நான் இடையில் நான் ஆட் பண்ணுறேன், சகோதரர்களுக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் அண்ணா. சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா இந்த 1000 நாள் செலிபஸி ஃபாலோ வீடியோவை தமிழ் மொழியில் மாற்றி நீங்கள் வீடியோ போடுங்க. வாழ்க வளமுடன். 1000 நாள் சேலஞ்ச் நம்முடைய கம்யூனிட்டி டெலிகிராம் கம்யூனிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்கு. 1000 நாள் கட்டாய பிரம்மச்சரியை கடைபிடிச்சு வரணும்ட்டு. அது நம்முடைய யோகிக் செலிபஸி பயிற்சிகளில் இணைபவர்களுக்கு வந்து அந்த குரூப்பில் இலவச, ஏன்னா யோகிக் பயிற்சியினாலே
ஒரு யோகியாக மாறுவதற்கான பயிற்சி முறைகள். அப்போ யோகியாக மாறுறதுக்கான பயிற்சி முறைகளில் 1000 நாள் பிரம்மச்சரியம்ங்கிறது சாதாரண விஷயமாகவே அந்த யோகி செலிபஸியில் மங்க் மோடில் இருக்கிற அனைவருமே அதில் குரூப்பில் இருக்காங்க. அதில் இணைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அமைதியாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. சகோதரர்களுக்கு இது பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன். திரும்பவும் 1000 நாள் பிரம்மச்சரியத்திற்காக நேரம் கிடைக்கும் போது ஒரு வீடியோ போட்டுடுறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, குட் மார்னிங் அண்ணா, எனக்கு மேரேஜ் ஆச்சு, உடம்பு பலவீனமாக இருக்குது, ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னுடைய வயது 26, வாழ்க்கை துணையின் வயது 21. நீங்கள் 26 வயசு ஆச்சு, உடல் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்திருந்தா. இல்லை என்றால் உடலில் ஓரளவுக்கான பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டே வந்திருப்பீங்க. இப்போது இது திருமணமானவர்களுக்கு ஒரு சிறு வாய்ப்பு உண்டு ஆச்சுங்களா. பெண்களுக்கு வந்து நம்ம உயிரணுக்களை கொடுத்த பிறகு அவர்கள் மாசம் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி டைம்லலாம் வருடக்கணக்கில் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போவாச்சு அதே நாள் பயன்படுத்திட்டு ஒரு 3 முறை 48 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். 120 நாள், 3 முறை 48 நாட்கள் பிரம்மச்சரியம். அப்புறம் அதில் 15 நாள் கடந்த உடனே விந்துஜயம் பயிற்சியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் ஆச்சுங்களா. அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்கள் முதலில் இனப்பெருக்க பாகங்களில் இருக்கும் குறைபாடுகளை எல்லாம் சீர் செஞ்சுட்டே வந்துடும். அப்புறம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை பேற்றுக்காக மட்டுமே உயிரணுக்களை விரயம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. ஏன்னா இறைவன் வந்து இன்பத்தில் போய் நம்ம சிக்கி சீரழியணும்னு ஒரு உடல் உறுப்பையும் படைக்கலை. கண்ணை படைச்சான்னா நம்ம பார்வைக்காக. அப்போ ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கண்ட படங்கள், டிவி, எதோ பார்த்து ஆற்றலை விரயம் செய்கிறோம். அதே மாதிரி தான் இனப்பெருக்க பாகங்கள் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் உற்பத்தியாகும் உயிர் அணுக்கள் வெளியில் போய் ஒரு இன்னொரு உயிரை உருவாக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் போகிறதுனால நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. ஆனால் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் உடல் ஆற்றல் இல்லாமல் பலவீனந்தான் ஆயிரும். ஆகவே புதிதாக திருமணம் ஆயிருக்கீங்க, தயவு செஞ்சு ஒரு 48 நாட்கள் 3 முறை நீங்கள் நான் ஏன் 3 பிரித்து சொல்கிறேன்னா ஒரே முட்டை நீங்கள் 150 நாள் இருங்கன்னா முடியாது. முதல்ல ஒரு 48 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கங்க, வெற்றிகரமாக முடியுங்க. அப்புறம் மறுபடியும் 48 நாள். நீங்கள் 48 நாள் கடந்து தாண்டி வர வர நீங்களே உணர்வீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேல் ஈர்ப்பு அதிகமாகும் ஆச்சுங்களா. ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட வந்து இப்போ ஒரு ஏழையாக இருப்பவன் பணக்காரனை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும் இல்லைங்களா. சார் நம்மகிட்டே பணம் இருந்து எப்படி தான், அந்த மாதிரி வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களுக்கு, ஒத்த மனதுடையதாக இருக்கிறவங்களுக்கு, எதிர்பால இனத்தவர்களுக்கு வந்து உயிரணுக்கள் அதிகரிக்க உங்கள் மேலே ஒரு கவர்ச்சி அவங்களுக்கு அதிகமாகும், உங்கள் மேலே மரியாதை அதிகமாகி தான் வரும். ஆனால் இதையெல்லாம் தவறாக திரிச்சு பல தியரிஸ் வந்துருச்சு. இப்போ அப்படி அல்ல, நீங்கள் ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் கடந்து வரும்போது எளிமையாக இதை நீங்கள் உணர்ந்துக்கலாம். ஆகவே நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கிறத நினைக்கிறத முதல்ல விட்டுட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு 48 நாள் மாலை போட்டிருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு கடவுளுக்கு கோவிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க, வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்க்கை துணையையும் அதற்கு ஒத்துழைக்கிற மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 48 நாள் கடந்து பாருங்கள். அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் கிடைத்த வெற்றியை சாக்காக வச்சுட்டு தொடர்ந்து ஒரு 3 முறை கடந்துட்டீங்கன்னா வலிமை ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்களே எதிர்பார்க்காத அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் ஆச்சுங்களா, நிச்சயமாக நிகழும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, பிரதர் என்னுடைய ஏஜ் வந்து 36, 15 வயசுலேருந்து சுய இன்பத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கடந்திருக்கீங்க. ஃபியூ டைம்ஸ் வந்து அன்டில் 34 வயசு வரைக்கும் உயிரணுக்களை விரயம் செஞ்சுருக்கிறேன். ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூ ஆஃப் செமன் அண்ட் ஐ ஸ்டார்ட் மை செலிபசி ஜேர்னி. ஃபர்ஸ்ட் இயர் வெரி ஹார்ட் பட் ஐ மேனேஜ் திஸ் வீக்லி 1 டைம் மாஸ்டர்பேட். ஸ்டார்ட் திஸ் இயர் ஐ லிமிட்டெட் மை செல்ஃப், ஐ மாஸ்டர்பேட் 1 a month 1 time ஒன்லி. நவ் ஐ டிசைட் டு ஸ்டார்ட் மை செலிபசி சேலஞ்ச் லைஃப் டைம். Based on your experience, how long it will take to regain all my wasted 20 years energy? What kind of food I need to avoid to take food? வாழ்க வளமுடன் சகோதரன். அப்புறம் சகோதரர் சொல்லியிருக்கீங்க, திரும்பவும் வந்து உங்களுடைய உயிரணுக்கள் எல்லாமே நீர்த்த நிலையில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது உங்கள் உயிர் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருட விரயத்தில் இருக்குது. அதனால் என்ன ஆயிருக்கும், 15 வயசுலேருந்து உடல் வளர்ச்சியிலேயே அதனுடைய பாதிப்பு வந்துடும். சில விஷயங்கள் வந்து சரியெல்லாம் இப்போ ஆகாது. 25 வயசுக்கு முன்னாடி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 3-4 வருடங்கள் இருந்துட்டீங்கன்னா எல்லாம் ரெக்டிஃபை ஆகி வந்துடும். ஆனால் 36 வயசு ஆயிடுச்சு, ஆனாலுமே இந்த உடலில் எந்த அளவுக்கான வளர்ச்சி இருக்கோ அதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 90 நாள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே பயணிச்சுட்டு வாங்க. இந்த 90 நாள் சேலஞ்சை 2 முறை அல்லது 3 முறை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வலிமை நிச்சயமாக கிடச்சிரும். இழந்த ஆற்றல் கிடைக்குதோ இல்லையோ இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடச்சிரும். ஏன்னா இறைவனையும் நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடச்சிரும் ஆச்சுங்களா. அப்புறம் விந்துஜயம் பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆகவே இதை விடாது தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க.
மன உறுதியோடு புடிச்சிட்டு வாங்க. அப்புறம் வந்து விந்துஜெயம் பயிற்சி செய்கிற நாளில் ஒரு தவம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது நிச்சயமா தேவைப்படும். அப்போ வந்து உங்களுடைய உயிரணுக்கள் வந்து நீர்த்த நிலையில் இருக்கிறது வேகமாக கடினத்தன்மைக்கு மாறும். நாலாக நாலாக 12 வருட பிரம்மச்சரியத்திலெல்லாம் ஸ்ட்ராங்காக போகும்போது நாகமாணிக்கல்னு சொல்லுவாங்க, 120 வருடம் ஒரு மனிதன் ஒரு ஒரு பாம்பு விஷத்தை கக்காமல் இருந்தால் நாகமாணிக்கல் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நீண்ட காலம் இருக்க அதனுடைய கடினத்தன்மை ஆகிட்டே இருக்கும். உயிரணுக்கள் கடினத்தன்மை ஆகிட்டு வரும், நம்முடைய பதங்கமாகும் ஆச்சுங்களா, கல்ப தேகமாக மாறும். இதிலெல்லாம் பல ரகசியங்கள் உண்டு. எல்லாமே செலிபசி பூஸ்டர் புத்தகத்தில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ கேள்வி பதில் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சுங்க. அப்போ மீண்டும் உங்கள் சகோதரர்கள் கேள்வி பதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா selibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள். டிஸ்கவுண்டிங் கட்டாயம் போட்டுவாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 சகோதரர்களின் டிஸ்கவுண்டிங் தான் கிராப் பண்ண முடிஞ்சது. ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்ததுன்னா சகோதரர்களே நீங்கள் மீண்டும் மீண்டும் டிஸ்கவுண்டிங் டெய்லி வீடியோ கீழே போட்டு வந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த நாளில் இந்த டிஸ்கவுண்டிங் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்புறம் இதை நான் பேசி முடித்த உடனே செலிபசி பூஸ்டர் புத்தகத்தின் துவக்கம் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலிபசி பூஸ்டர் புத்தகத்தில் வந்து முன்னுரை மற்றும் பேசிக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்றைய தினம் வீடியோ வந்து ஒரு 10 நிமிடம் தான், ஆகவே தொடர்ந்து கேளுங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் 2வது நாள் சேலஞ்சில் வலிமையோடு சந்திக்கலாம். சரிங்களா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரம்மச்சரிய ரகசிய நூல் பூஸ்டர் புத்தகம், பிரம்மச்சரியத்திற்கான பூஸ்டர் புத்தகம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் வீடியோ பாட்காஸ்டாக உரைநடையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்காமல், ஏன்னா நான் எழுதுனது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வரிசையாக படிச்சுட்டு அப்படியே உரைநடையாக பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டுங்க. ஸோ ஆகவே சகோதரர்கள், இது வந்து நம்ம இலவசமாக வீடியோவில் போடுறோம். ஆகவே சகோதரர்கள் தொடர்ந்து தினம் தினம் வந்து நம்முடைய பிரம்மச்சரிய புத்தகத்தில் வரும் விஷயங்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தோன்றும் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போட்டுட்டு வரலாம். தினம் தினம் ஒரு ஒரு பார்ட்டாக வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சித்தர்கள் எல்லாருடைய காப்பு ஆச்சுங்களா. இப்போ நான் வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஆதி மூல காரணமாக இருந்தது நான் கிடையாது, அது வந்து சித்தர்கள், யோகிகள். நம்முடைய பாரத தேசம், ஏன் உலகம் முழுவதும் இருக்கும் பல யோகிகள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைத்து அந்த பிரம்மச்சரியத்தின் பலன்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் எல்லாம் வல்ல இறையருளினால் வான்காந்தத்தில் ஆகாஷிக் ரெக்கார்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பித்த காரணத்தினால்தான் என்னால் வந்து இந்த பிரம்மச்சரிய புத்தகத்தை எடுத்து சொல்ல முடியுது. இந்த புத்தகத்தை இதை நான் எடுத்து சொல்கிற இந்த விஷயங்கள், இதில் இருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்களின் முன்னோர்களின் கருணையே தான். அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அது என்னுடைய பிழையாகவே தான் இருக்குமே ஒழிய அவர்களுடையது அல்ல. ஆகவே குருதேவர், குரு வேதாத்ரி மகரிஷி மற்றும் பலரையும் பாதம் தொட்டு வணங்கி மனதார பணிந்து நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பு, அடுத்தது வந்து முன்னுரை அப்படிங்கிறதுல வந்து நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பூமியில் பிறந்தது முதல் கொண்டு என்ன என்னவெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்பத்தை நோக்கியே போயிட்டுருக்கோம். ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது நாம் பிறந்தவுடன் நமக்கு கொஞ்சம் பால் கிடைச்சா நல்லாயிருக்கும், அடுத்து நாளாக நாளாக ஒரு பொம்மை கிடைக்கும், அந்த பொம்மை கிடைச்சோடனே அது மேல் இருக்கும் ஆர்வம் போய் இன்னொரு பொம்மையின் மீது ஆர்வம் வரும், அந்த ஆர்வத்தின் பின்னால் ஓடுவோம். குழந்தையாக இருக்கும்போதே அந்த பொம்மை புது பொம்மை கிடைத்தவுடன் அப்போதைய சந்தோஷம் சில நிமிடங்களில் அல்லது சில நாட்களில் போயிட்டு அடுத்த விஷயத்திற்காக ஓடுவோம். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்பத்தை தேடியே சிறு வயது முதலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு இன்பம் வாழ்க்கையில் இன்பம் கிடைச்சிடாதான், அப்போது இன்பமாக இருக்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்ட்டு தவறான ஒரு புரிதல். இந்த வாழ்க்கைங்கிறது நவ ரசங்களையும் உள்ளடக்கியது, அதில் எல்லா சுவையுமே உண்டு, எல்லா சுவையும் உணர்ந்து அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உடல் எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்பம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம ஓடிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுறோன்னா அந்த இன்பத்தை நோக்கி ஓடும் அந்த ஓட்டத்தில் நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், நம்முடைய அருகில் இருப்பவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாலோயிங் மாதிரி, ஒரு எறும்பு வந்து முன்னால் ஒரு எறும்பு போகுது அப்படின்னா
பின்னால் வந்து வரிசையாக எறும்பு கூட்டங்கள் போயிட்டே இருக்கிற மாதிரி எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நம் வாழ்வில் அடுத்தவர்களை பார்த்து அதே மாதிரியே வாழணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போது அடுத்தவர்களை பார்த்து ஓடுறோம், இன்பத்தை பார்த்து ஓடுறோம். அப்போ நமக்குன்னு ஒரு சுயம்னு ஒன்று இருக்கா? நம்முடைய சுயம் எப்போ வெளிப்படுறது? நம்முடைய சுயத்தை நம்ம விட்டுறோம். பிறந்தது முதல் கொண்டே ஒன்று இன்பத்தை நோக்கி ஓடுறோம், இல்லைன்னா அடுத்தவர்கள் இது பண்ணிட்டாங்க நானும் பண்ண போகிறேன். அப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு இல்லாமல் தன்னை சாராமல் வெளி விஷயங்களிலேயே போயிட்டுருக்கோம். அதில் இன்பம் வேண்டும், அடுத்தவர்களிடம் வாழ்ந்து காட்ட வேண்டும், அது இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதுலேயே போயே பலரின் வாழ்க்கையும் முடிஞ்சிருது. அது ஒரு முழுமையான ஒரு தன்னை உணர்தல் அப்படிங்கிறத இல்லாமல் முடிஞ்சு போயிடுது. இப்போது இந்த மாதிரி இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறதுனாலையும் அடுத்தவர்களை பார்த்து நம்முடைய வாழ்வை வெளி உலகம் நமக்கு என்ன கற்பிக்கிறதோ அதுவே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நம்பி அதிலேயே மூழ்கி அதைவே நம் வாழ்க்கை எடுத்தேன் பல பிறவி பிறர் குலைத்தே ஏழையானேங்கிற மாதிரி அடுத்தவர்களின் தூண்டுதல். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், அங்கே வந்து ஒரு பழக்கடைக்காரர் நிற்கிறாரு. அந்த பழக்கடைக்காரர் வந்து இவர் இந்த பழங்களை வாங்கி கொள்ளுவார் அப்படின்னு நினைக்கும் எண்ணம் நம்மை தூண்டி அதை வாங்க வைக்குது ஆச்சுங்களா. இது ஒரு சிறு உதாரணம். இதே மாதிரியே நம் பெற்றோர், இவன் டாக்டர் ஆயிடுவான், இவன் இன்ஜினியர் ஆயிடுவான் அப்படின்னு அவர்கள் எண்ணம் நம்மை வழி நடத்துது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே காதல் அப்படியெல்லாம் வரும்போது அந்த பெண்ணின் எண்ணம், இவன் எனக்கு இதெல்லாம் வாங்கி தர மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்களின் எண்ணங்களும் அடுத்தவர்களின் தூண்டுதலுமே நம் வாழ்வை நடத்திட்டு போகுது. நமக்கான சுயம் அப்படிங்கிற சுயத்தை உணர்வதற்கான வாய்ப்போ வழிகளோ இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதன் காரணமாக பல பிறவிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் சித்தர்கள் எடுத்தேன் பல பிறவி பிறருக்கு உழைத்தே ஏழையானேன் அப்படிங்கிறாரு. அப்போது பிறருக்கு உழைக்கிறதுங்கிறது நம் கடமையாக இருந்தால் செஞ்சுதான் ஆகணும். ஆனால் நம் சுயத்தை உணர்ந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக, இதுபோல் பிறருக்கு உழைத்து பிறர்களின் ஒப்பீனியன்ஸுக்காகவே வாழ்ந்து நம் இன்பத்தின் பின்னாலேயே ஓடி ஓடி, முக்கியமாக ஒரு 12 வயது அப்படியெல்லாம் வரும்போது இளைஞர்கள் வந்து சிறு இன்பம் அப்படின்ட்டு சுய இன்பம் போன்ற பழக்க வழக்கங்களால் தானே அல்லது மற்ற நண்பர்களின் தூண்டுதலினால் ஈடுபட்டு அதுலேயும் ஒரு இன்பத்தை பார்த்துறாங்க. அந்த இன்பத்தையும் பார்த்து கொண்டு அது தன் சுயத்தை இழப்பது, அபரிமிதமாக இழப்பது. மற்ற பிறர் மனங்களின் தூண்டுதலோ மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக நம்ம வாழ்கிறதோ, ஒரு பள்ளிக்கூடம் போனால் இந்த மாணவன் 100க்கு 100 எடுக்கணும்னு நினைக்கிற எதிர்பார்ப்போ, ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்து முடிவெடுத்து எதிர்பார்க்குறாங்க, அதுக்காக நம்மை நம்ம ஊட்டி வாழ்கிறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய இன்பம் போன்ற பழக்கங்களில் போகிறதுனால ஒட்டுமொத்தமாக நம்முடைய புண்ணிய சக்தி ஆற்றல் எல்லாம் இழந்துடுறோம் ஆச்சுங்களா. எல்லாம் இழந்து பலவீனராக மாறுறோம். ஸோ இதனால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள், இது போல் நம்ம ஆற்றலை இன்பத்தின் பின்னால் ஓடுவதனால் நமக்கு ஏற்படும் இழப்புகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இனி அடுத்தடுத்த பகுதிகளில். அப்புறம் சரியான வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, தன்னை உணர்றது எப்படி, நாம் இதுவரை பார்த்து உலகத்தை பார்த்து கொண்டிருக்கும் இந்த பர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரியான அடுத்தடுத்த பகுதிகள் வரப்போகுது. உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் உள்ளது எதுவோ அதை உள்ள படிக்கி நேரில் அப்படி பொட்டில் அடித்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் வந்து வெளி உலக எந்த ஒரு ப்ரெஷருக்கும் ஆட்படாது வெளிப்படையாக உங்களோடு வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல ஆச்சுங்களா. இறை நான் வந்து அது ஏதேனும் தவறு இருந்தால் அது என்மேல் தான், ஆனால் எல்லாமே இறையருளால் நான் வந்து அப்படியே எடுத்து சொல்ல போகிறேங்க. சகோதரர்களே, தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கூடவே பயணிச்சுட்டு வாங்க. அனைவரும் தன்னை உணர்ந்து தன்னை உணர்வதற்காக அஸ்திவாரமாக இருக்கும் பிரம்மச்சரியத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்வையும் முழுமையடைய செய்து மிக மிக ரகசியமாக மறைக்கப்பட்ட பொதிக்கப்பட்ட எந்த ஒரு நாடு நம்மை ஆட்சி செய்யணும்னு நம்மை கேப்சர் பண்ணி எதை ஒன்றை அழித்தால் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் சிதைக்கலாம்னு திட்டம் தீட்டி அதை சிதைத்ததன் மிக முக்கியமான விஷயமாக இருந்தது பிரம்மச்சரியம் ஆச்சுங்களா. அந்த பிரம்மச்சரியத்தை சிதைத்த காரணம் மட்டுமே தான் நம்முடைய நாட்டில் இவ்வளோ பலவீனங்கள் பல்கி பெருகியிருக்கு. வெளிநாடுகளில் இருக்கும் சகோதரர்களுக்கு தெரியும் அவங்க எப்படி தன்னுடைய நாட்டில் ப்ரௌடாக இருக்காங்கன்ட்டு. 1000 வருட அடிமைத்தனம், தன்னை உணரா தன்மை, தன் ஆற்றலை அறியா தன்மை, அடுத்தவர்களுக்காகவே வாழ்கிறது, இன்பத்தின் பின்னாலேயே ஓடுறது, இப்படி வாழ்ந்து வாழ்ந்து நம்மை அழித்து கொள்கிறோம், நம்மை சிதைச்சுக்கிறோம், நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சிட்டே வரோம். இதனால்
வரும் விஷயங்களெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாளில் டிஸ்கஸ் பண்ணலாமுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, இன்று வந்து முதல் பகுதியாக இந்த டாப்பிக்கோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.